தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கணமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக இந்த சென்னை பட்டணத்திலே தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாய் அடியேன் பல ஆண்டுகளாக கத்துடைய வார்த்தைகளை இங்கே ஏறக்குறைய ஒரு மூன்று வருஷம் கூடம்பாக்கத்தில் தங்கி குடும்பமாக தேவனுடைய ஊழியத்தை செய்திருக்கிறேன் அந்த அப்போ சில சத்தியத்தை குறிப்பாக பேசியிருக்கிறேன் அதன் பிறகு அப்போ சில ஊழியர்கள் ஐக்கியம் என்று இங்கே ஏற்படுத்தி கடந்த ஆறாம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டில் இதே சபையில் பேசும்படி முத முத ஊழிய கூட்டங்களிலே அப்போசுலர் இயேசு என்ற தலைப்பிலே பேசும்படி ஆண்டவர் கிருபை கொடுத்தார் தொடர்ந்து இங்கே இந்த அப்போ சில உபதேசம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் சென்று அடைய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் இந்த சென்னை பட்டணத்தை அடிக்கடி சந்திக்க அடியே நான் ஆசை கொள்கிறேன் அதை ஜெப குறிப்பாக அருமையான அம்மா அவர்கள் இங்கே குறிப்பாக கொடுத்தாங்க நீங்களும் எல்லாரும் ஜெபித்தீங்க கத்தர் சித்தமானா இந்த பட்டணத்தில் அப்போசனாகிய தாமஸ் தோமா முத முத ஊழியம் செய்து அப்போசலை ஊழியத்தை தொடங்கி ரத்த சாட்சியாகி மறிச்ச இந்த சென்னையில் அந்த உபதேசத்தை நிலைநிறுத்தும்படியாய் இடத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படியாய் அதிகமாக விரும்புகிறேன் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவர் கிருப கொடுத்தா வாசலை திறந்தால் தொடர்ந்து அதை செய்ய ஆசைப்படுகிறேன் உங்கள் ஜெபங்களில் தொடர்ந்து ஜெபிக்கும்படி இயேசுவி நாமத்தில் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு இந்த உபவாச கூட்டங்களில் இங்கே சகோதரிகள் கூடி இருந்து ஜெபிக்கிற இந்த கூடுகையில் அப்போ சொலர்களின் சட்டங்கள் என்ற தலைப்பிலே உங்களோட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள அடியே நான் ஆசைப்படுகிறேன் அந்த சட்டங்கள் என்ற வசனம் இருக்கா ஆதாரம் இருக்கா என்று கேட்டால் எடுத்தவங்க வாசிங்க அப்போ சொல்ல பதினாறாம் அதிகாரத்திலே நாலாம் வசனம் அஞ்சாம் வசனத்திலே வாசிக்கும்போது பதினாறாம் அதிகாரத்தில் பதினாறுல அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைகொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள் அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின லேலுயா தேவனுடைய மக்களே ஆதி அப்போ காலத்திலே ஜெருசலேமில் ஊழியன் தொடங்கி சபைகள் வீடுகள் தொடங்கும் தொடங்கும்போது என்ன சட்டங்களை அங்கே கொடுத்தார்கள் என்று சொல்லும்போது அப்போ சொலராலும் அவர்களால் நியமிக்கப்பட்ட மூப்பர்களாலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கிறிஸ்தவர்கள் கைகொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள் அந்த சட்டத்தினாலே சபைகள் ஸ்திரப்பட்டு ஸ்திரப்பட்டுன்னா பலங்கொண்டு திடனாகி நாளுக்கு நாள் பெருகின எண்ணிக்கையில் அல்ல எண்ணிக்கையில் முக்கியம் முக்கியமில்லை இன்றைக்கி ஒரு உலக பிரகாரமான திருவிழாவில் லட்சக்கணக்கில் கூடுறான் கூட்டம் கூட்டிட்டாங்கன்னு சொல்கிறதா ஒரு கட்சி கூட்டங்களில் லட்சக்கணக்கில் கூடுறான் இதே சென்னையிலே அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுல மறிக்கும்போது ஒன்றரை கோடி மக்கள் வந்தாங்க என்று ஒரு கிண்ண சாதனையில் பதிஞ்சிருக்காங்க ஒன்றரை கோடி இதுவரைக்கும் எந்த மனுஷனுடைய மரணத்துலேயும் இவ்வளோ கூட்டம் கூடுனது ஆகவே இப்படிப்பட்ட கூட்டங்களை வச்சு ஒரு முடிவு பண்ண முடியுமா ஒரு தலைவரை அதனாலே விசுவாசத்தில் ஸ்திரப்படணும் அந்த விசுவாசத்திலே நாளுக்கு நாள் அந்த அந்த உபதேச சட்டங்களை பெருகணுமே தவிர பெருக்கணுமே தவிர எண்ணிக்கையில் பெருகிறது முக்கியம் இல்லை ஆண்டவர் நினைச்சிருந்தா நிறைய ஜனங்களை சீசர்கள் ஆக்கியிருக்கலாம் அவர் நினைச்சிருந்தா அவருடைய ஊழியத்தில் திரளான மக்கள் கூடினாங்க உலகமே அவனை பின்பற்றி போச்சுன்னு சொல்லி போராம்பட்டாங்க பிள்ளைகளும் ஸ்திரிகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்களே ஐயாயிரம் பேர்னு சொல்லி கணக்கு சொன்னாங்க அப்போ பிள்ளைகளும் பெண்களும் சேர்த்தா ஏற குறைய பதினஞ்சாயிரத்திலிருந்து இருபத்தஞ்சாயிரம் வரை இருபதாயிரம் வரைக்கும் தேரலாம் எல்லாரையும் ஊழியக்காரங்களாக ஆக தெரியாதா ஆண்டவருக்கு வேதவாரம் பரிசையில் அநேகரும் வந்தாங்க அவங்களுக்கு சேர்த்து கொள்ள தெரியாதா பாமர மக்கள் படிப்பறிவில்லாத மீன் பிடிக்கக்கூடிய சாதாரண ஜனங்களை தான் சீசர்களாக தெரிந்து கொண்டார் அதன் பிறகு எழுபது பேர் லூக்கா பத்தாதிகாரத்தில் ஏற்படுத்தினார் லூக்கா ஒம்பதாவது அதிகாரத்திலே பன்னீர்வர முதல் ஆரம்பித்தார் மொத்தம் எண்பத்தி ரெண்டு பேர் அந்த எண்பத்தி ரெண்டு பேரை பெருக்காமல் இவருடைய கடின உபதேசத்தினாலே நாங்கள் தாக்குப்பிடிக்க முடியாது நாங்கள் போயிடுறோம்டான்னு சொல்லி எழுபது பேர் போயிட்டாங்க யோவான் ஆறு அறுபதில் இருக்குது இவைகளை கேட்ட பொழுது கடினமான உபதேசம் யார் இதை கேட்பாங்க இதுக்கு மேலே கேட்க முடியாதுன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி அவங்க ஏன் வந்தாங்கன்னா இவரை ராஜாவாக்க ஜனங்க நினைச்சாங்கன்னு இருக்குது யோவான் ஆறு பதினஞ்சில் போட்டிருக்கு ராஜாவாக்க மக்கள் மக்களே விரும்புகிறாங்க இவர் விலகி போனார்ன்னு இருக்குது அதை விருப்பம் கிடையாது இவருக்கு பதவி ஆசை கிடையாது ராஜா வேணால் சும்மா சாதாரணமா அந்த ஆசை இல்லை அவருக்கு அப்போ நீ ராஜா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாம் ராஜா ராஜான்னு சொல்கிறாங்களே சொல்லி பிளாத்து கேட்கும் போது நான் ராஜா தான் ஆனால் என்னுடைய ராஜ்ய இந்த உலகத்துக்குரியதல்ல அப்படின்னா யூதரோடு நான் ஒப்புக்கூடாதபடி சீடர்கள் இருப்பார்களே அப்போ எதுக்கு ஏன் வந்தேன்னா சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன் இதுக்காகத்தான் வந்தேன் சத்தியவான் எவனோ ஏன் சத்தம் கேட்குறான்னு சொல்லி யோவான் பதினெட்டாவது காரத்தில் முப்பத்தேழு முப்பத் முப்பத்தி எட்டில் சொன்னார் சத்தியமாவது என்னன்னு கவர்னர் பிள்ளாற்று சொன்னான் சத்தியம்னே அவனுக்கு என்னென்னே தெரியல சத்தியம்னா உண்மைன்னு அர்த்தம் உண்மை என்ன என்னன்னு தெரியாதவன் முழுசாக பொய்யில் தானே கிடக்கிறான் அப்போ இந்த உலகமே பொய்யில் தானே கிடக்கு சாத்தான் பொய்யனும் பொய்யக்கு பிதாவமாக இருக்கிறதுனால உலகம் முழுவதும் அவனுடைய கண்ட்ரோலில் கிடக்கு இப்போ ஒன்று யோவான் அஞ்சு பத்தொம்போதில் உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கு இந்த உலகமே யோவான் எட்டு நாற்பத்தி நாலுல அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவமாக இருக்கிறான் மனுஷ கொல மாதங்க அப்படின்னு சொல்லி சாத்தான சொன்னார் அவன் இந்த உலகத்துக்கு அதிபதியாக யோவான் பதினாலு முப்பதில் சொல்றாரு பிரபஞ்சத்தின் தேவனாக ரெண்டு குறைஞ்ச நாலு நாளில் பவுல் சொல்கிறான் அப்போ இந்த உலகத்தில் நம்ம ராஜ்ஜியம் செய்ய முடியாது இந்த பிசாசிகள் முழுவதும் உள்ள பொல்லாத ஆவிகள் சேனைகள் வரைக்கும் இருக்குது எபே செய்கிற ஆறாம் அதிகாரத்தில் பதினொன்று பன்னெண்டில் கூட பொல்லாத ஆவிகள் சேனைகள் வெளிப்படுத்துகிற விசேஷ அதிகாரம் காரம் பதிமூணாவசனத்தில் சிங்காசனம் போட்டு சாத்தா உக்காந்துருக்கான் அப்போ இந்த உலகத்தில் எப்படி நீதி கிடைக்கும் நேர்மை கிடைக்கும் எப்படி நல்லா இருக்க முடியும் எதுக்கெடுத்தாலும் போராட்டம் போராட்டம்னா என்ன சாதிக்க போகிறீங்க போராட்டம் செஞ்சு ஒன்றும் செய்ய முடியாது ஆகவே கூட்டம் சேர்க்கறதை விட ஜனங்களை சேர்க்கறதை விட அப்போ சட்டங்களை ஜனங்களை கொண்டு போக வேண்டும் அதனாலே ஸ்திரப்பட வேண்டும் எண்ணிக்கையில் அல்ல ஜனங்கள் கூடுறதுனால ஒரு காரியம் சாதிக்க முடியாது எழுபது பேர் போகிறாங்க ஏசு அவங்கள தக்க வைக்க நினைக்கல விளக்கம் சொன்னார் ஆனாலும் போயிட்டாங்க யோவான் ஆறு அறுபத்தி ஆறில் போயிட்டாங்க அறுபத்தி ஆறு வசனத்தையும் அந்த ஆறு அதிகாரத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி அறுபத்தி ஆறு வரும் மிருகத்துடைய இலக்கு அந்த மிருகத்துடைய இலக்கு அறுநூற்றி அறுபத்தாறில் உள்ள சீசர்கள் நிற்க மாட்டாங்க எல்லாம் போயிடுவாங்க அறுபத்தேழில் நீங்களும் போய்விட பன்னீரவரை பார்த்து நீங்களும் பொய்விட மனதாக இருக்கீங்களான்னு கேட்குறாரு யார் இடத்துல போவோம் நித்திய ஜீவசனங்கள்லாம் உம்மிடத்தில் உண்டே நீரே ஜீவனுள்ள உள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று நாங்கள் அறிந்தும் விசுவாசித்தும் இருக்கிறோம் மூணு காரியம் அறிந்தும் விசுவாசித்தும் போயிட்டாங்க ஒரு கூட்டம் நாங்கள் அறிந்தும் விசுவாசிக்கிறது மட்டும் இல்லை இருக்கிறோம் அது சின்ன கூட்டம் தான் அந்த சின்ன கூட்டத்தில் கூட ஒருத்தர் பிசாசியாக இருக்கான்னு சொல்லி எழுபதாவசனத்தில் சொன்னார் யோதாசப்பட்டு அவர் செலக்ட் பண்ணுறதுலையே ஒருத்தன் பிசாசின்னா இன்றைக்கி எத்தனை பிசாசிகள் இருப்பாங்க அதனால் கூட்டம் கூடுறதுனால ஒரு காரியம் சாதிக்க முடியாது அதில் நம்ம பிசாசி இருந்து பூந்து விளையாண்டுக்கிட்டு இருப்பான் கூட்டத்தில் கோவிந்தா போடுறதுல புரோஜனம் இல்லை கொஞ்சம் பேர் இருந்தாலும் அழைக்கப்பட்டவங்களும் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் அந்த பதினோரு பேரை கொண்டு தான் கத்தர் உலகத்தை கலக்குனார் அதில் கூட ஒருத்தன் பன்னெண்டில் ஒருத்தன் பிசாசின்னு சொல்லிட்டா சொல்லிட்டார்ல பதினோரு பேரை கொண்டு அந்த பன்னெண்டுக்கு பதிலாக அப்போசனாகிய பவுலை தெரிந்து கொண்டார் உலகத்தையே கலைக்கினார் உலகத்தை கலைக்கினவர்கள் இங்கேயும் வந்து விட்டாங்கன்னு சொல்லி பவுனுடைய ஊழியத்தில் சொல்லலையா எண்ணிக்கையில் உபதேசத்திலே சட்டங்கள்லே சட்டம் லா சட்டம் இந்தியா சட்டம் இருக்கு வெளிநாட்டு சட்டம் இருக்குது ஆங்கிலேய சட்டம் இருக்கு அம்பேத்கர் சட்டம் இருக்கு டாக்டர் அம்பேத்கர் சட்டம் இருக்கு சட்டத்திட்டங்கள் ஒவ்வொன்றிலும் இருக்குது ஆனால் கிறிஸ்தவத்தில் சட்டத்திட்டங்கள் இருக்கா இருக்குது அப்போது சில சட்டங்களை அங்கே போட்டிருக்கு அப்போது சில சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார் எவர்களுக்கு எவர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எல்லாருக்கும் கிடையாது எல்லோரும் கேட்க மாட்டான் கிறிஸ்தவன்தான் கேட்பான் அந்த கிறிஸ்தவன் யாருன்னா சகல ஜாதியிலிருந்து இயேசுக்கு யார் யார் சீசர்களாக வர்றாங்களோ விதாகுமாரின் பரசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் யார் யார் பெற்றார்களோ இயேசு கட்டளிட்ட யாவையும் கைகொள்ளும்படி யாரார் உபதேசிக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாருக்கும் முத 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 கிறிஸ்தவர்கள் என்று பேர் வழங்கிட்டுன்னு சொல்லி அப்போது சொல்ல பதினொன்று இருபத்தி ஆறில் போட்டிருக்கு அந்த கூட்டத்தில் யூதன் இருக்கலாம் கிரேக்கன் இருக்கலாம் சமாரியன் இருக்கலாம் சகல ஜாதிகளையும் ஜீசராக்கின்னு சொல்லி சொல்லி சொல்லிட்டாரில்ல அதில் ஒரு ஜாதி கிடையாது அந்த கூட்டத்துக்கு பேர் பரிசுத்த ஜாதின்னு சொல்லி பேர் சொல்கிறான் ஒன்று பேர் ரெண்டு ஒம்போதில் பரிசுத்த ஜாதி சொந்தமான ஜனம் ஆசாரிய கூட்டம் தெரிந்து கொள்ளப்பட்ட இப்படிலாம் வருது அதில் வந்து ஜாதி கிடையாது அங்கே ஒரே கூட்டம் பரிசுத்த ஜாதி தான் அவங்க தான் கிறிஸ்தவங்கன்னு சொல்லியிருக்கு அவங்களுக்கு தான் இந்த சட்டங்களை கைகொள்ளும்படி சொன்னாங்க நிறையா சட்டங்கள் இருக்குது எல்லாத்தையும் சொல்ல டைம் இல்லை ஆகவே அப்போசனாகிய பவுல் ரோமாபுரி சபைக்கு எழுதின அந்த சட்டங்களை அந்த கிறிஸ்தவ சபைக்கு எழுதின சட்டங்களை ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே ஒம்போதுலேருந்து பதினெட்டு வரை நான் அந்த சட்டங்களை வாசித்து நான் முடிக்க போகிறேன் அந்த சட்டங்கள் ரோமாபுரி சபையில் உள்ள கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு மட்டும் இல்லை உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவ மக்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும் இந்தியாவுக்கு ஒரு சட்டம் வந்தால் எப்படி எல்லா மாநிலத்துக்கும் பொருந்துமோ எல்லா பாஷக்காரருக்கும் பொருந்துமோ எல்லா மக்களுக்கும் எப்படி பொருந்துமோ அதுபோல் அப்போது சொல்ல சட்டம் கிறிஸ்தவனுக்கு சொல்லும்போது போது கிறிஸ்தவ மக்கள் உலகம் முழுவதும் எங்கெங்கே இருந்தாலும் எந்த ஜாதியை எந்த பாஷையாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் எந்த நிறமாக இருந்தாலும் அவர்களுக்கு பொருந்தும் பழிக்கும் அவர்கள் அது கை கொண்டு தான் ஆகணும் சட்டம் அது அந்த சட்டங்கள் தொகுத்து ரோமர் பனிரெண்டாவது அதிகாரத்திலே ஒம்போதுலேருந்து பதினெட்டு வரை அந்த கிறிஸ்தவ மக்களுக்கு அந்த சட்டங்களை தொகுத்து கொடுத்தாங்க அதை உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன் இங்கே முதலாவது நன்மையை பற்றி கொண்டிருங்கள் இருங்கள் பற்றி கொண்டு இருங்கள் இருங்கள் இருங்கள்னே வரும் அந்த பதினெட்டு வரை அதை நான் ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன் முத வந்து நன்மையை பற்றி கொண்டு இருங்கள் என்ன அப்படின்னா தீமையை முத வெறுக்கணும் வெறுக்கிற அந்த தன்மை இருக்கணும் நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்கணும் மாயமுள்ள அன்பு யூதாசு காரியோத்துக்கு முத்தம் கொடுத்தா மாயமுள்ள முத்தம் ரபி வாழ்க நம்ம மனசுக்குள்ளே வஞ்சகம் இவரை காட்டி கொடுத்து முப்பது வெள்ளிக்காசுக்கு ஆட்டை போட்டுக்கிட்டு இருக்கான் ஆனால் வெளியில் ரொம்ப சிரித்து முத்தம் கொடுத்து ரவி வாழ்க எவ்வளோ வஞ்சகம் மாயமுள்ள அன்பு இல்லையாது அநேக சீசர்கள் சொல்லப்படுகிற அநேக ஊழியர்கள் அநேக பிஷப்புகள் அநேக ரெவரண்டுகள் அநேக பாஸ்டர்கள் இன்றைக்கி மாயமாக தான் இருக்கான் அரசியல்வாதியாக தான் இருக்கான் வெளியே பார்க்கும்போது ரவி வாழ்க அவன் என்னமெல்லாம் முப்பது வெள்ளிக்காசு தான் பணம் 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 பூணமாகிற வரைக்கும் கடைசியில் தற்கொலை பண்ணி நாண்டு கொண்டு செத்தான் அந்த பணத்தை கூட அவன் அனுபவிக்க முடியல தூக்கி எரிஞ்சுட்டான்ட்ருக்கு அப்போது சில பட்டத்தை இழந்தான் ஊழியத்தை இழந்தான் இயேசுவை இழந்தான் வேதவாறு பரிசுகளோடு ஐக்கியமாக இருந்தான் மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் அஞ்சாம் வசனத்தில் நாண்டு கொண்டு செத்தான் அப்போது சில ஒன்றாம் அதிகாரத்தில் தலையீல விழுந்து குடலெலாம் செறிஞ்சு கேவலமாக செத்தான்ட்டுருக்கு நல்ல சாவு கூட சாவுல சாவில் கூட நல்ல சாவு கிடையாது சில ஆள் சாகில் பார்க்கலாம் பரிசுத்தவ மரணம் அவர் பார்வைக்கு அருமையாக இருக்கும் அந்த அருமையாக கூட அங்கே இருக்காது பரிதாபமாக தான் யூதாஸ் செத்தான் அதனால் முத தீமையை வெறுங்க எது எது தீமைன்னு ஆவியான சுற்றி காட்டுறாரு உங்கள் மனசில் மனதளவில் வெறுங்க வெறுத்துருங்க வெறுக்கிறதுக்கு என்ன காசாக பண்ணவா உன் மனசு தானே காரணம் என்னால் முடியல அப்படின்னா நீ சரியில்லைன்னு அர்த்தம் இன்னொருத்தர் சாக்கு சொல்லாத வெளிப்படுத்த ரெண்டு இருபத்தி ஒன்றில் அவள் மனந்துரும்பும் பட்சத்திலே நான் தவணை கொடுத்தேன் தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனந்திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு இருக்கு வேசி தனது விபச்சாரத்துக்கு அடிக்கிறாரு அது திர்கதர்சின்னு சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு ஊழியக்காரங்களோடலாம் பழகி எல்லா பாஸ்டர்களையும் விபச்சாரம் பண்ணும்படி அந்த அம்மா செய்யுது அந்த ஊழியக்காரன் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல ஊர் ஊராக இருக்கான் அந்த சபையை அந்த பொம்பளை நடத்தும்படியை வச்சு ஒப்பு கொடுத்துருக்கான் ஏசபேல் விக்கிரகாராதனையை சொல்லி பூசித்து விபச்சாரம் பண்ணி வேசித்துக்கான் ஆண்டவர் எவ்வளோ நாளும் தான் யா பொறுப்பார் கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஊழியக்காரனுக்கு தெரியாமல் இருக்கலாம் கத்திர அந்த சபையை பார்க்குறாரு அவரால் தாங்க முடியல வட்டிக்கிறார் கட்டில் கிடையாக்கி போடுறாரு உன் பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லவேன் எல்லா சபைகளும் அதை அறிந்து கொள்ளணும் இருபத்தி நாலுலேருந்து எல்லா ஊழியங்களும் தெரிஞ்சிடும் நான் சொல்லுங்கள் சில ஊழியக்காரங்க தப்பு செஞ்சால் விசுவாசியாக அமைக்கிறாங்க வெளியே சொல்லாதீங்க வெளியே சொல்லாதீங்க புறஜாதிகளுக்கு இதாகும் இப்படி அமிக்கி தான் இப்போ நாசமாக போச்சு திருத்தவன் சொன்னாலே எல்லோரும் புறஜாதிகை சொல்கிறதுக்கு நீ சொல்லலாம்ல ஓ பிள்ளையினுடைய தவறை இன்னொருத்தன் சொல்லி கேவலப்படுத்துறதை விட அவன் தண்டனை கொடுக்குறத விட நீ தண்டனை கொடுத்து அடிச்சு திருத்தினா அவன் அதை செய்ய மாட்டான் நாம செய்யாத பட்சத்தில் தானே அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் ருத்திர தாண்டவத்தில் வையிறான் வயிறான் வயிறான்னு எல்லாரும் சொல்றீங்க இப்போ ஜெபிக்கிறீங்க கடைசியில் நான் விளக்கம் கொடுக்குறேன் அதுக்கு தீமையை முத வெறுங்க கிறிஸ்தவ பிள்ளைகளே தீமைகளை வெறுங்க அப்ப என்னையா செய்ய சொல்றீங்கன்னா நன்மையை பற்றி கொண்டுருங்கள் அடுத்து ரெண்டாவதாக பச்சமமாக இருங்கள் நான் இல்லைம்மா நான் வாசிக்கிறேன் பத்த எல்லாத்தையும் வாசிக்க முடியாது பத்த அவசரத்தில் இருங்கள் எதுக்கு அப்படின்னா சகோதர சிநேகத்தில் சகோதரன்னா உன் கூட பிறந்தவன் கிடையாது கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துனுடைய விசுவாசத்தை பற்றி கொண்ட பிதாவின் சித்தத்தை செய்கிற யாராக இருந்தாலும் நமக்கு சகோதர சகோதரி தான் அந்த வகையில் நீங்கள் அவங்க மேலே எப்படி இருங்க பச்சமாக இருங்கன்னா பாசமாக இருங்கன்னு அர்த்தம் உருக்கமாக இருங்க இறக்கமாக இருங்க இப்போ எத்தனையோ ஊழியர்களுக்காக ஜெபிச்சிங்க அதெல்லாம் பாசம் தானே பச்சம் தானே எத்தனையோ ஊழியர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க ஜெபிச்சிங்க எல்லோரும் நல்லது அதுதான் பச்சம் எந்த சகோதரனாக இருந்தாலும் சரி எந்த சபையாக இருந்தாலும் சரி பச்சமாக இருங்க இதுதான் சட்டம் அந்த சட்டங்களை நம்ம செய்கிறோம் அடுத்து முந்தி கொள்ளுங்கள் இருக்குது பத்தாம் வசனம் கீழே எதுக்கு அப்படின்னா கனம் பண்ணுங்கிறதுல ஒருவருக்கொருவர் அவன் சொன்ன பிறகு நம்ம சொல்லணும் இல்லை முய் முந்திக்க ஏ நான் பெரிய ஆளா பெரிய ஆளாக இருந்தால் பனிவோட காரனாக இருறான்னு சொல்கிறார் நீ மோதன்மே நான் பெரிய ஆளுன்னா நீ பனிவட காரனாக ஏசு சொன்னது மட்டும் இல்லை செய்தார் சீசருடைய காலெல்லாம் பிடிச்சி கழுவுலையா போதவரும் ஆண்டவரும் ஆகிய நானே உங்கள் கால்களை உண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ கழுவீர்கள் என்று யோவான் பதிமூணு பதினாலில் சொன்னாரே ஏவன் செய்கிறாத என் காலை பிடிச்சி அமைக்கி விடுறான்னு சொல்கிறானே தவிர இந்த இறங்கி கனம் பண்ணுற அளவில் முந்தி கொள்கிற அளவில் யார் இருக்காங்க இயேசு செய்தார் அதை பிரதான அப்போ சொலர் அவர் முதல் அப்போ சலர் எப்படியும் மூணு படி முதல் அப்போ சொலர் அவர் தான் அவருடைய அவர் அந்த சட்டத்தை சொன்னார் செஞ்சார் இங்கே அப்போ செய்ய சொல்கிறாங்க ஆகவே முந்திக்கொள்ளுங்க ஒருவருக்கு ஒருவர் கன மண்ணுகிறதில் முந்தி கொள்ளுங்கள் அடுத்து பதினோராம் அவசரத்தில் ஜாக்கிரதையாக இருங்க ஜாக்கிரதையாக இல்லாதவன் அசதியாக இருக்கான்னு அர்த்தம் அங்கே அசதியாக இராமல் போட்டிருக்கு பதினொன்று அசதியாக இராமல் அசதினா அசால்ட்டுன்னு அர்த்தம் அப்புறம் பார்த்துக்குருவோம் அடல்னா உடல் அசதியை பற்றி இங்கே சொல்லலை பார்ப்போம் யாப்ப என்னப்ப என்ன என்ன இப்போ கிறிஸ்து உடனே வந்துட்டாரு சாணம் பார்த்துக்குருவோம் பின்னாடி ஊழியம் அப்புறம் பார்த்துக்குருவோம் பார்த்துக்குருவோம் இப்போ என்ன இப்போ அசால்ட்டாக பண்ணுறாங்களே அதான் அதான் அங்கே போட்டிருக்கு அசதின் இருக்கு அசதி ஜாக்கிரதையாருங்க வசதியாக இருக்காதுங்க எந்த நேரமும் கற்று வரலாம் நம்ம மரணம் எப்போயும் இருக்கலாம் இந்த சென்னையில் எத்தனையோ பாச இறந்துட்டாங்க நினைச்சாங்களா நினைக்கலையே இந்த கொரோனா வரும்னு யார் இந்த நோய் வரும்னு யாருக்கு தெரியும் கோ பத்தொம்பதுன்னு சொல்லி சொல்கிறான் மற்ற இருபத்தி நாலு அதிகாரத்தில் கொள்ளை நோயின்னு போட்டிருக்கு இருபத்தோரு அவசரத்தில் இது வரைக்கும் உலகத்து சம்பவத்தில் இது வரைக்கும் வராத அளவில் பெரிய அளவில் வரும் ஒருத்தர் தப்ப முடியாதுன்னு அதில் போட்டிருக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும் சொன்னார் இன்றைக்கி எந்த இது வரைக்கும் நூற்றி இருபத்தி இருபது நாடுகளுக்கு மேலே இருக்குது இரநூத்தி இருபத்தி நா இருபது நாடுகளுக்கு மேலே இருக்குது உலகத்தில் அத்தனை நாடுகளும் பரவி எந்த நாடுக்கும் போக்குவரத்து இல்லாதபடி ஜனங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கதியில் மருந்து கண்டுபிடிக்க முடியாமல் இன்ன வரைக்கும் விட இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்கண்ணா தேவனுடைய கோபாக்கினி அப்படி வசனம் இன்றைக்கி நிறைவேறி ஆரம்பிச்சுக்கிட்டு இனி இந்த உலகத்தில் நன்மை நடக்காது இழந்ததெல்லாம் மீட்டுவோம் கோல்டன் இயருன்னு கூறி சொல்கிற மாதிரி போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அநேக ஊழியக்காரங்க இனிமேல் நல்லது நடக்காது அப்போ என்னையா செய்ய சொல்கிறீங்க அப்போ நாங்கள்லாம் சாகவா அப்படின்னு கேட்டால் வெளிப்படுத்தல் மூணு பத்தில் நான் உன்னை உன்னை என்று வாக்கு கிறிஸ்தவங்கனா இயேசுவின் சீசர்களை அவரை உண்மையா பற்றி கொண்ட படிங்க வெளிப்படுத்தல் மூணு பத்து என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டதான் கண்டிஷன் எல்லாருக்கும் கிடையாது நீ காத்துக்கொண்ட படினால வசனத்தை பொறுமையா காத்துக்கொண்ட படினாலே பூமி எங்கும் இந்த கொரோனா நோயில் உள்ள பூமி எங்கும் கொடிய கொடிய நோய் வந்து சோதிக்கப்படும் போது பூச்சக்கரத்தின் மேலோங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் உலகம் முழுவதும் வரும் சோதனை வரும் பூச்சக்கரத்தின் மேலோங்கும் சகல ஜாதிகள் எல்லா நாடுகளுக்கும் வரும் ஆனால் நான் உன்னை காப்பேன் அதுதான் வாக்கு கொரோனா வந்த மாதிரி வசனம் நிறைவேறின மாதிரி இயேசு சொன்ன வார்த்தையும் நிறைவேறும் மாணவ பூமி ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தைகள் ஒழியாது என்று மற்ற இருபத்தி நாலு முப்பத்தஞ்சில் சொன்ன அந்த வார்த்தை கெட்டியாக பிடிச்சிக்குங்க கண்டிப்பாக நான் உன்னை காப்பேன்னு சொன்னவர் காப்பார் இன்றைக்கு ஒரே நாணயம் ஒரே சட்டம் ஒரே ரேஷன் கார்டு ஒரே தலைவர் ஒரே கார்டு ஒன் கார்டு இன்றைக்கி உலகம் முழுவதும் ஒரு கண்ட்ரோலுக்கு வர்றதுக்கு காரணம் ஆதாரை கனெக்ட் பண்ணுறான் எஸ்தர் ஒம்பது அதிகாரம் பதினேழில் போட்டிருக்கு அந்த ஆதார்னு வார்த்தை மாதம் அது ஒரு மாதம் ஆதார் மாதம்னு இருக்குது வசனத்தில் இல்லாத ஒன்றும் இல்லை ஆதார் மாதம்னு அதில் அதை கரெக்டாக ஆதார் அங்கே போட்டிருக்கு பாருங்கள் எஸ்தர் ஒம்பது பதினேழு ஆ ஆதார் ஆதார்னே போட்டிருக்கு அந்த ஆதார் தான் இப்போ ஆதார் கார்டுன்னு சொல்கிறான் கண் எடுக்கணும் ரேகை பதிக்கணும் இங்கே ஜிப்பு வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்துகிற விசேஷம் பதினாறாம் அதிகாரத்தில் போட்டிருக்கு கண்கள் நெத்தியில் ப அது பதிக்கப்படும் நெத்தியில் வலது கையில் பதிக்கப்படும் அதனுடைய இலக்கம் அறநூற்றி அறுபத்தி ஆறு அதான் டபுள்யூ 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 என்று இன்டர்நெட்டில் இப்போ வந்திருக்கு ஒரு டபுள்யூ வந்து ஆறு டபுள்யூ 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 மூணு ஆறு அறுநூற்றி அறுபத்தி ஆறு இங்கிலீஷ் ஆங்கிலம் இருபத்தாறு எழுத்துன்னு சொல்கிறான் கூட்டி பார்த்தா அறுநூற்றி அறுபத்தாறு வருது ஆகவே இளமநேட்டி என்ற குறுப்பு ஜெருசலேமில் சங்கம் வச்சு இன்றைக்கி மறைமுகமாக அதை ஏற்பாடு இருக்கிறான் உலகம் முழுவதும் அந்த யூதர்கள் கண்ட்ரோலில் வருது பதிமூணு யூதர்களுக்கு கொண்ட குழு தான் இளமே நேற்றி அதுதான் அந்த ஆதார் என்று அவன் தான் அதை ஏற்பாடு பண்ணது அரசியல்வாதிகள் முழுவதும் அதுக்கு அடி பண்ணிக்கிறான் சம்மதிக்கிறான் அந்த எஸ்தர புத்தகத்தில் முத முத பார்க்கும்போது இந்து தேசம்னு ஆரம்பிக்குது அதுதான் இந்தியா இந்த தேசம்தான் இந்தியா இங்கிலீஷில் ஆங்கில வேதாகமத்தில் இந்தியான்னு மொழிபெயர்த்துருக்கான் தமிழில் இந்தி இந்து தேசம்னு போட்டிருக்கு அதுதான் இந்துக்கள்னு சொல்கிறாங்க இந்தியான்னு சொல்கிறாங்க இந்துஸ்தான்னு சொல்கிறான் வேதத்தில் இல்லாத ஒன்றும் இந்த பூமியில் உலகத்தில் நடக்க போகிறது கிடையாது ஆகவே தேவ வசனங்கள் நிறைவேறி கொண்டு வர்றதுனாலே உலகம் முழுவதும் இந்த ஆதார் காரியங்கள் வர்றதுனாலே நெற்றியில்லாத வலது இல்லாத இந்த முத்திரையை பதிக்க தீவிரப்படுறதுனாலே உலகம் முழுவதும் தப்ப முடியாதுன்ற நிலைமையில் வர்றதுனாலே இயேசு நானும் உன்னை காப்பேன் என்று கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அந்த சட்டங்களை கை கொள்ளுகிறேன் அவங்களுக்கு தான் அது பொருந்தும் எல்லாருக்கும் பொருந்தாது இப்போ அந்த ஆதார் இல்லாதவனுக்கு முழுவதும் அங்கீகாரம் கிடையாது நீ ட்ரெயினில் போனாலும் சரி ஊசி போட்டாலும் சரி ஆஸ்பத்திரி ஆதாரை கொடுக்கறான்னு சொல்கிறான் ஆதார் இல்லாட்டினா ஒன்றும் வாங்கவோ விற்கவோ முடியாது அதே காரியம்தான் ஏசு கிறிஸ்துடைய சட்டங்கள் அப்போது சில உபதேசத்துடைய சட்டங்கள் இல்லாத கிருத்தவன் கிருத்தவன் கிடையாது அங்கே அவனுக்கு ஒரு முத்திரை அறுபத்தாறு முத்திரை மாதிரி இங்கே பரிசுத்தாவியான முத்திரை கொடுக்குறாரு முத்திரன்னா அங்கீகாரம்னு அர்த்தம் மீட்கப்படும் கண்டு முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லி எபேசியர் நாலு முப்பதில் இருக்குது ஆகவே உங்களுக்குள்ளே அந்த ஆவியானவர் தங்கியிருக்காருன்னா அந்த முத்திரை உங்களுக்குள்ளே கற்றுற பதிச்சிட்றாருன்னு அர்த்தம் முத்திரை என்ன சட்டம் அதிகாரம்னு அர்த்தம் அந்த அதிகாரம் வந்து சட்ட வல்லுநர்கள் சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் என்ற தான் இந்த அப்போசூடிய சட்டங்கள் என்ற தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒருவருக்கொருவர் ஜாக்கிரதையாக இருங்க அசதியாக இருக்காதிங்க ஆனலா என்று கருத்து ஆனாலாக இருங்க பதினோராம் வசனத்துலேயே ஆனாலாக இருங்க எதில் ஆவியில் ஓ அடுப்பெலாம் கிடையாது எந்த நேரம் இப்போ நாங்கள் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் சிலர் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கலாம் ராஜா ஓ இருதய அடுப்பு எரிய வேணாமா அக்கினி ஜுவாலையாக என் ஊழியக்காரனே ஆக்குவேன்னு சொன்னாரே எபிரேர் ஒன்று எல்ல நீ ஜுவாலியாக இருந்தால் உங்ககிட்ட வண்டு வருமா பூச்சி வருமா எலி வருமா பூனை வருமா நாய் வருமா பாம்பு வருமா ஆனால் இருந்தா அதனால் ஊழியன்னு மொட்டையே அன்படல ஆவியில் அனலாருங்க கத்தருக்கு ஊழியா எல்லாரும் ஊழியம் செய்கிறேன் ஊழியம் செய்கிறான்னா ஆவியில் முதல் அனலார் ராஜா உயிர் உள்ளவன் பேர் பற்றும் செத்தவனாக இருக்கிறாயின்னு சொல்லி வெளிப்படத்தில் மூணு ஒன்று இருக்குது செத்த நிலமையில் இருந்துக்கிட்டு நான் ஊழியம் செய்கிறேன் நான் ஊழியம் செய்கிறேன்னா அட்டு தான் நீ செய்வேன் நீ ஊழியம் செய்ய மாட்டேன் ஆவியில் முதல் எப்படி இரு அனார் அப்புறம் கர்த்தருக்கு ஊழியம் செய் பதினோராவாசனத்தில் பனிரெண்டாம் வசனத்தில் இருங்கள் எதில் நம்பிக்கையில் இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் நம்புங்க இவர் சும்மா சொல்லி தயவு செய்து ஏன் வார்த்தை கிடையாதுன்னு நான் சொல்லலை வசனங்கள் ஒருபோதும் பொய் சொல்லாது இந்த வசனத்தில் நீங்கள் நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையில் எப்படி இருங்க சந்தோஷமா இருங்க பனிரெண்டாம் வசனம் அப்புறம் பொறுமையாக இருங்க எதில் உபத்திரவத்தில் இந்த உலகம் திரும்ப உபத்திரம் உண்டுன்னு சொன்னார்ல யோவான் பதினாறில் முப்பத்தி மூணில் உலகத்தில் உபத்திரம் உண்டு உண்மையை சொன்னவர் அவர் தான் ஐயா இன்னைக்கு உள்ள ஊழியக்காரெல்லாம் போய் தான் சொல்கிறான் அவ்வளோதான் முடிஞ்சிடும் அதெல்லாம் அவ்வளோதான் கொரோனா முடிஞ்சிடுச்சு சிறந்த வாசலை வச்சுட்டார் என்ன அவ்வளோதான் அவ்வளோதான் எல்லாம் தின்னுங்க தின்னுங்க உபத்திரம் உண்டு ஆனால் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நான் உன்னை காப்பாற்றுவேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் உலகத்தின் முடிவு பிறந்த சகல் நாட்களில் உங்களுடனே கூட என்ன அர்த்தம் உலகம் முழுவதும் சே பொருளாங்கல கிடக்கு எந்த நேரத்தில் எதுவும் நடக்கும்னு சொல்ல முடியாது பயப்படாதீங்க நான் உங்க கூட இருக்கேன் உன் கூடையே இருக்கேன் பயப்படாத சட்டத்திட்டங்கள் வரலாம் நான் உன்னோடு இருக்கேன் பயப்படாத உன்னை காக்கும்படி உன்னுடனே கூட இருக்கிறேன் லேல்வியா ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கு உபத்திரமும் எவ்வளோ வந்தாலும் கூட பொறுமையாருங்க அப்புறம் உறுதியாக இருங்க எதில் ஜபத்தில் ஜபத்திலே உறுதியாகி தரித்திருங்கள் ஜபம் முந்தியிருந்த ஜபம் இன்றைக்கி இருக்கா இன்றைக்கு இருக்கிற ஜபம் நாளைக்கு இருக்குமா உறுதியாக இருங்க ஜபத்தில் உறுதியாக இருங்க ஆண்டவர் நிச்சயமாக அவருடையவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் ஒரு ரகசியம் சொல்கிறேன் உங்களுக்கு ரெண்டு தசிலைக்கு ரெண்டாவது அதிகாரத்திலே தடை செய்கிறவன் நீக்கிற உடனே அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான்னு போட்டிருக்கு அக்கிரமக்காரன்னா கிறிஸ்து நாலாம் வசனத்தில் அவன் தேவனை போல உட்காருவான் தன்னைத்தான் என்று காண்பிப்பான் அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரிய செய்கிறது தடை செய்கிறவன் இருக்கிற வரைக்கும் அவன் வெளிப்பட முடியாது தடையை நீக்கும்போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான்னு போட்டிருக்கு அந்த தடை என்ன தடைனா சபை தான் கிறிஸ்துவ சபை தான் தடையாக இருக்குது அவன் வெளிப்படுறதுக்கு ஒரு போலீஸு ஒரு ஒருவர் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தாருன்னா ஒரு ரவிடி கும்பல் அங்கே கிரியை செய்ய முடியுமா ஏ நிற்கிறாரா ஏசை டிஎஸ்பி நிற்கிறார் கொஞ்சம் அமிக்கி வாசிப்போம் கொஞ்சம் கோலாகரா அவர் போன பிறகு தான் வருவான் அந்த மாதிரி பரிசுத்தாவியான ஒரு பெந்தைய கோஷனால இறங்கினவர் சபையை கட்டி கொண்டு வர்றாரு இந்த பூமியில் தான் இருக்கார் அவன் வெளியரங்கமாக அவன் கிரி செய்ய முடியும் அந்த ரகத்தில் அன்றரகம் உள்ளதாக செய்ய முடியும் வெளிப்படையாக ஆவியானவர் ரொம்ப பவர்ஃபுல்லானவர் இயேசுவை போல் அப்போ தேவனை போல் எவனும் நிற்க முடியாது ஆவியானவர் சும்மா சாதாரண நபர் அல்ல பச்சிக்கிற அக்னி அவர் அவருக்கு முன்னாடி எவனும் நிற்க முடியாது அதனால் அவன் வெளி வெளியரங்கமாக வெளிப்பட முடியாது அது அவன் அது அந்த தடையாக இருக்குது அந்த அந்த சவ தடையாக இருக்குது அந்த சபை நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவார் அந்த சபை எப்போ நீக்கப்படும் யார் நீக்கப்படணும் யார் அந்த தடையாக இருக்கிறவங்க யாருன்னா இப்போ நீங்கள் ஜெபிக்கிறீங்களே நீங்கள் தான் மற்ற இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் பஞ்சம் வரும் கொள்ளை நோய் வரும் பூமி அதிர்ச்சி வரும் நாட்டுக்கு நாட்டு யுத்தம் வரும் கொள்ளை நோய் வரும் இப்படி உலகம் முழுவதும் பஞ்சம் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நாமக்கது எதிராக ஜெபிக்கிறோம் அன்று ஒரு ஊழியக்காரனை காப்பாற்றும் அண்டு ஒரு அந்த மக்களை காப்பாற்றும் ஆண்டு ஒரு இந்த கொள்ளை நோயிலிருந்து காப்பாற்றும் ஆண்டு ஒரு இந்த கொரோனாவிலிருந்து காப்பாற்றும் ஜபிக்கிறீங்களே ஜபிக்காமல் இருக்க முடியலையே நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஜனங்கள் ஜத்துக்கிட்டு இருந்தால் ஜபிக்காமல் எப்படி இருக்க முடியும் நாம் ஜபிச்சு தான் ஆகணும் அப்படி ஜபிக்கும்போது வசனத்துக்கு நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு தடையாக இருக்கு நம்ம ஜபம் நம்ம ஜபம் தடையாக இருக்குது அப்போ கத்தர் பார்க்குறாரு வசனத்தை நிறைவேற நிறைவேறி தான் ஆகும் அதுக்கு இவன் தடையாக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த ஜபத்தை கேட்குறவரேன்னு எனக்கு வேறு பேர் இருக்குது இவன் ஜபத்தை நம்ம கேட்டு தான் ஆகணும் இப்போ இவன் இருக்கிற வரைக்கும் தானே இவன் ஜபம் பண்ணுவான் அந்த ஜபத்தை நம்ம கேட்க வேண்டிய நிலைமையில் இருக்கும் தூக்குணும் எல்லோரையும் ஜெவிக்கிறவன் முழுவதும் ஒருத்தனும் இங்கே இருக்கக்கூடாது எல்லாத்தையும் தூக்கு ஜெபிக்கிற முழுவதும் தடையாக இருக்கான் தடையை நீக்கிடாடன்னு நீக்கின உடனே ஒருத்தரும் ஜெபிக்கிறவன் இருக்க மாட்டான் பட 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 படன்னு வசனம் நிறைவேறும் இது தான் அதனால் ஜபம் பண்ணுங்க நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படணும்னா ஜபம் பண்ணுங்க லேலுவியா இயேசுவா தான் சொன்னார் லூக்கா இருபத்தொன்னா அதிகாரத்தில் முப்பத்தஞ்சு முப்பத்தாறில் பூமியிலே அந்த வசனம் படிங்க லூக்கா இருபத்தொன்னுல முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் இந்த கொரோனா நோய் தான் கண்ணியை போல வந்துருச்சு உலகம் முழுவதும் உள்ள எல்லாம் கண்ணின்னா தெரியுமா கண்ணிக்கு என்ன தெரியுமா குருவிக்கு அதுபோல் இந்த கொரோனா நோய் தெரியுதா கண்ணுக்கு எவனுக்கு தெரியல எவனுக்கும் புலப்படலை எடுத்து தட்டுறான்னு சொல்கிறான் கையை தட்டுறான்னு சொல்கிறான் மேலேருந்து கத்துறான்னு சொல்கிறான் கவசம் போடு அடிக்கடி கையை கழுவு இன்னொருத்த சொல்கிறான் மாட்டு மூத்திரத்தை கொடுறான்னு சொல்கிறான் நீ என்னென்ன ஆக போகுதோ கண்ணுக்கு தெரியாத இந்த நோய் கண்ணியை போல் உலகம் முழுவதும் வருது அதில் முப்பத்தி நாலு அவசரத்தில் எல்லாருடைய மனசை இருதையும் போச்சுன்னு இருக்காங்க இருக்கா எல்லாருடைய மனசை மனசை இருதை படிங்க முப்பத்தி நாலு மேலே அங்க மேலே இருபத்தஞ்ச படிங்க இருபத்தஞ்சு அவசரம் மேலே மேல சூரியன் சந்தன நட்சத்திரங்கள் அடையாளங்கள் தோன்றும் பூமியின் பூமியில் உள்ள தத்தரிப்பும் இடுக்கணும் உண்டாகும் சமுத்திரத்தின் அலைகளும் முழக்கமாக இருக்கு சுனாமி சொல்றது வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் ஆதலால் இனிமேல் மூணாவது குளம் வந்து அழ வரப்போகுதான் இந்த பூமியில் மேலே ஒரு ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் இருதயம் சோர்ந்து போகும் இந்த கெதியில் தான் இருக்கு அதான் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சாம் வருஷத்தில் கண்ணியை போல உலகம் முழுவதும் வருவது இத்தனையும் சொல்லிட்டு ஆண்டவர் இதுக்கெல்லாம் நீங்கள் தப்பணும் சொல்கிறார் முப்பத்தி ஆறில் ஆகையால் இனி இனிமேல் இன்னும் நிறையா சம்பவிக்க போகுது இதுக்கெல்லாம் நீங்கள் தப்பி அங்கே ஒரு புள்ளி வச்சிருக்கு புள்ளி வச்சிருக்கு தப்பி தப்பி ஏசு கிறிஸ்துக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி நீங்கள் நிற்கிறோம்னா எப்பொழுதும் ஜவம் பண்ணி விழித்திருங்கள் லே லுயா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஜெயிக்கிறது இல்லை இப்போ அதுவும் ஞாயிற்றுக்கிழமையும் இல்லாமல் போச்சு சனிக்கிழமை செவன் செவந்துட்டேன் அதுவும் கிடையாது வெள்ளி சனி ஞாயிறு கரெக்டாக லாக்டவுன் போட்டிருக்காங்க கன்வென்ஷன் நடக்கிற நாளில் அப்போ எல்லா நாளும் கத்தரை கும்பிட்லாம் எல்லா மணி நேரமும் எல்லா நேரமும் தொழுது கொள்ளலாம்னு தான் அர்த்தம் எப்பொழுதும் ஜபம் பண்ணி அதுதான் சொல்கிறாங்க விழித்துருங்க தனித்துருங்க விளையிருங்க விழித்துருங்கன்னு சொல்லி அவங்க வாயில் எதுக்கு வருது இது தான் இந்த ஜபிக்கக்கூடிய மக்கள் விழித்திருக்கிறவர்கள் இந்த ஜபத்தில் தான் நீங்கள் உறுதியாக இருக்கணும் இந்த நேரத்தில் தான் ரொம்ப ஜபிக்கணும் உங்களை கத்தர் இந்த பூமியிலிருந்து ரகசிய வருகையில் மத்திய வானத்தில் தூக்குவார் அதன் பிறகு முழுசாக முழு உலகமும் அழியக்கூடிய அளவில் வர வரப்போகுது அதுக்கு நீங்கள் தப்பின்னு போட்டும் நீங்கள் தப்பி காப்பேன் வேறு சொல்லியிருக்கிறார் வாக்கு மாறாதவர் லேவியா அதனாலே ஜபத்தில் உறுதியாருங்க ரோமர் திரும்ப வர்றேன் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் பதி பதிமூணாம் வருசரத்தில் உதவி செய்யுங்கன்னு போட்டிருக்கு யாருக்கு பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்ங்க இதெல்லாம் நம்ம இழந்து எல்லாம் விட்டுட்டு பருளத்துக்கு போகிறதுனால அதிக பணம் வச்சுட்டு போ போனீங்கன்னா உங்கள் எண்ணமெல்லாம் பணம் மேலேயே இருக்கும் லோத்தின் மனைவி மாதிரி பின்னிட்டு பார்த்து உப்பு துணு ஆகக்கூடிய நிலமை வந்துடும் அதனால் பரிசுத்தவான்கிட்ட குறைவில் இன்றைக்கி எத்தனையோ பரிசுத்தவான்கள் குறைவாக இருக்காங்க இந்த கொ கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க உதவி செய்யுங்க நிறையா பணம் வச்சுருக்கிறவங்கள சொல்கிறேன் நிறையா வசதி கோடி கோடி தங்க கட்டியாக கட்டி பதிக்க ரைடு வந்து த வந்து வெளிநாட்டில் பதுக்க வச்சிருக்க கோழி கணக்கில் உதவி செய்ங்க எத்தனையோ பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்களுடைய குறைவு பரிசுத்தவான்கள் குறைவு விடுவாங்களா வாமா படுவாங்கன்னு போட்டிருக்குல்ல பரிசுத்தவான்கள் இருக்கிறதுனால அவன் பங்களா காரோடு இருப்பான்னு அர்த்தம் இல்லை குறைவுகள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவன் இருக்கிறவன் இருக்கான் இருக்கிறவன் என்ன செய் உதவி செய்யுங்கள் அப்புறம் உபசரிக்க நாடுங்கள் யாரை அந்நீரை அந்நீரை பதிமூணாவசனத்தில் உன் சொந்தக்காரங்களையே நீ கொடுக்கக்கூடாது ஏன் பாஸ்டர் ஏன் விசுவாசி ஏன் மக்கள் ஏன் அண்ணன் என் தம்பி அவன்தான் தூக்கி போட்டு மிதிப்பான் உன்ன அந்நீரை உபசரி சிலர் அறியாமல் தேவதூதர்களை உபசரிப்பது உண்டு நான் அந்நீ நான் தேர் என்னை சேர்த்துக்கொண்டீங்கன்னு யார் யார்யா அப்படின்னா இந்த சிறியில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள் சொல்கிறாரு அந்நியில் உபசரிங்க பதினாலாம் வசனத்தில் ஆசீர்வதிங்கன்று இருக்குது யாரை உங்களை துன்பப்படுத்துகளை ஆசீர்வதிங்கள் ஏன் கிறிஸ்தவனுக்கு எதிரியாக இருக்கானோ எவன் கிறிஸ்தவனை துன்பப்படுத்துகிறானோ அவனை ஆசீர்வதிங்க ருத்ர தாண்டவத்தை தடை செய்யுங்க ருத்ர தாண்டவத்தை ஒளிங்க ஏன்னா எங்களுக்கு அது இளைஞராக இருக்குது இங்கே வேதவசனம் போட்டிருக்கு அவனுக்காக என்ன செய் அவனை ஆசீர்வதிக்கிட்டு இருக்கு இதாக சட்டம் அப்போ சொன்னுடைய சட்டம் இது நீ சொல்கிறது மனச சட்டம் பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண் அடிக்கடி குத்து குத்து புலையேற்பாட்டு சட்டம் அது மோசைன் சட்டம் இங்கே அப்போ சொன்ன சட்டம் என்னென்னா அந்த மாதிரி விரோதிகளை என்ன செய் ஆசீர்வதிங்க இன்னையா இது ஆசீர்வதிக்கிற அளவிலாயா இருக்கான்னா அடுத்து என்ன போட்டிருக்கு ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி இருக்கு சபி சேசவி நாமத்தில் சபிக்கிறேன் கற்று சொல்லக்கூடாதுன்னு இருக்கு தாண்டவம் படத்தில் உள்ள சில சி சில காட்சிகளை ஒரு ஊழியக்காரரை போட்டு காமிச்சார் நான் அதிலேருந்து சில காரியத்தை பார்த்தேன் அவன் கிறிஸ்தவங்கள எதுக்கிற மாதிரி சில எண்ணங்களோடு செஞ்சுருந்தாலும் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் அவனை தேற்றுவேன் சொல்லி ஒரு முழு வசனத்தை போட்டிருக்கார் அதில் சேனைகளையும் கட்ட நம்மோடு இருக்கிறார் அந்த வசனம் அங்கே போட்டிருக்கிறார் வசனம் போய் சொல்லுமா வசனத்தை மாற்றி போட்டாங்களா திருச்சி போட்டாங்களா தப்பா போட்டாங்களா வசனத்தை வசனமாக போட்டிருக்கான் அங்கே உள்ள ஊழியக்காரன் பணத்தை கேட்குறான்னா இப்போ இங்கே உள்ள ஊழியக்காரன் இப்போ கேட்கலையா இவன் கேட்ட தானே அங்கே சொல்கிறான் பகுத்தறிவன் நம்மால் பெரியாள்லாம் பெரு பெருமாளா தங்க ஊச்சின்னு கண்ணில் குத்துவியா நீதி நியாயம் வேணாமா அவன் யாரு ஆதாமுடைய மக்கள் தானே ஏன் வேட்டு கிரகத்திலிருந்து வந்தானா ஆதியாக மூணு இருபதுல ஜீவன் உள்ளோருக்குலாம் ஏவாள் தாயானவன்னா அவனுக்கும் தாய் தான் உனக்கும் தாய் தான் அவன் தேவன் அரியல அவ்வளோதான் நீ அறிஞ்சிருக்கிற இதான் வித்தியாசம் ஐயா நாளைக்கு டக்குன்னு ஒரு நொடியில் அவன் கண்ணை திறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இங்கே இருக்கிறவன் உனக்கு ஆபத்தானவனாக இருப்பான் அவன் உனக்கு உதவியாக இருப்பான் யாருக்கு தெரியும் யாரை யாரையும் எதிரியா குற்றவாளியா நினைக்காத அப்படியே நினச்சாலும் அவனுக்காக ஜோகம் தான் இருக்கு அவனை ஆசீர்வதிக்கானது சபி சபிக்காதிங்க சபிக்கிறவன் யாருன்னா சொல்கிறேன் சவிக்கிறவங்க யாருன்னா இவங்களை சபிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்குல்ல அப்போ எவன் சபிக்கப்பட்டவன் யார் ச மற்ற இருபத்தஞ்சி நாற்பத்தொன்னில் சவிக்கப்பட்டவர்களே வலது இடதுபுறத்தில் இப்போ பார்த்து சொல்கிறாரில்ல அந்த சாபிக்கப்பட்டவங்க சாபம் உள்ளவன் யாருன்னா கலாத்தீர் ஒன்றாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனம் ஒம்போதாம் வசனத்தில் போட்டிருக்கு நாங்கள் பிரசங்கித்த இந்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திறந்தவன் தூதனாவது வேறு ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவான் முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன்னு திரும்ப திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவன் தாயா சபிக்கப்பட்டவன் ஒன்று குறுந்தியார் பதினாறு இருபத்தி ரெண்டில் ஒருவன் கத்தராகி இயேசு கிறிஸ்துவத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவான் கத்தர் வருகிறார் கொருந்தி சபை விசுவாசிகளுக்கு எழுதுகிறார் பவுலு விசுவாசிகள் கிறிஸ்தவ நீ அன்பு அன்பு இல்லாட்டினா நீ சபிக்கப்பட்டு போயிடுவேன் ஆட்டோமேட்டிக்கு சாபம் இவன் அறியாதவன் இவன் எதிரி விரோதி பவுல் சவுளாக இருக்கும்போது ஆண்டவர் சவிச்சிருந்தாருன்னா அவன் ரசிக்கப்பட்டிருக்க முடியுமா எவ்வளவோ துன்பப்படுத்தினான் சபையில் எவ்வளவோ ரவிடீசம் பண்ணான் கிறிஸ்தவங்க எல்லாரையும் அழித்தான் எத்தனை தேவான் குலைக்கு உடந்தையாக இருந்தான் கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார் அவனை பார்த்துக்கிட்டே இருந்தார் ஏற்ற வேலையில் சவுலே சவுலே ஏன்ப்பா என்னை துன்பப்படுத்துற ஏன் மக்களை துன்பப்படுத்தலை என்னை துன்பப்படுத்துற ஏன் என்னைன்னு கேட்டார் ஏன் மக்களை கேட்கல இன்னைக்குள்ளே கிறிஸ்தவ சபையை துன்பப்படுத்துகிறானா ஊழியக்காரனை துன்பப்படுத்துகிறானா சபையை இழிவுபடுத்துறானா வசனங்களுக்கு விரோதமாக செயல்படுறானா நீ என்ன வைக்காலத்துக்கு வர்ற நீ என்ன சப்போர்ட்டுக்கு வர்ற ஒன்றும் இல்லை கத்தரை அவன் எதுக்குறான் கத்தரை அதை பழிவாங்கில் அவருக்குரியது அவர் தான் செய்யணும் நீ என்ன பெரிய சட்டாம்பு மாதிரி நீ எடுத்துக்கிட்டு இருக்க போராட்டம் நடத்துகிறேன் கோர்ட்டில் போய் தடை பண்ணுறேன் இந்த உலகம் முழுவதும் அவன் ஆட்சிதாண்டா அவன் அவங்க அவனுக்குள்ளே தாண்டா இருக்கு உலகம் நீ அல்ல நீ உலகத்துக்காகவே முதல் ஜெமிக்கக்கூடாதுன்னே இருக்கு யோகான் பதினேழு ஒம்பது நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீ எனக்கு த உலகத்துலேருந்து எனக்கு நீ தந்தவளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன்னு சொல்கிறாரு ஏன் அப்படின்னா அதில் பதினாறு அவசரத்தில் நான் உலகத்தால் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல லே லுவா அவர்கள்லாம் சீசர்கள் சீசர்கள்லாம் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் உலகத்துக்குரியவன் அல்ல அப்போ உலகத்துக்குரியவன்னா நீ கிறிஸ்தவன் அல்ல நீ ஒரு அரசியல்வாதி ஏசு பேர் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க இது ஒரு அரசியல் ஆக்குற மதத்தை வச்சு பிஜேபி அரசாங்கம் பண்ணுறான் மதத்தை வச்சு கட்சி நடத்துகிறான்னா நீ மதத்தை வச்சு தானே நீ ஆட்டையை போட போகிற நீ மதத்தை வச்சு தானே பெஷப்புன்னு வர்ற ஒரு பெஷப்பு ஆறாம் தேதி சத்திய டிவி நீ நீசில் ஒரு நிகழ்ச்சி ஒரு இதில் சேதி வந்திருக்கு ஒரு பிஷப்பு தேர்தலில் நிற்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணி ஏகப்பட்ட மது பாட்டில்கள் வந்து இற இறக்கி செய்யும் போது கையும் மையமாக பிடிச்சி போலீஸ் கேஸ் ஆகிடுச்சி ஆறாம் தேதி சத்திய டிவியில் இருக்குது ஊழியக்காரன் யா வேறு யாரும் சொல்லலை நான் அப்போ அவன் எப்படி சிலுவை போட்டவனா கிருத்தவனாமா அவன் சொல் சொல்கிறீங்களா ஒருத்தன் முகத்து முகத்துக்கு ஒரு ஊழியக்காரன் குற்றத்தை எடுக்கிறான்னா அவன் கே கெட்டவனா அவன் பொல்லாதவனா அவனை சமிக்கிறதா அவனை தடை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறீங்களா நியாயம் வேணாமா ஆகவே இந்த ருத்ர தாண்டவன் சொல்கிறதுடைய அர்த்தம் என்ன சிவனுடைய ருத்ர தாண்டம் இந்து புராணங்கள்ல இருக்கு இந்த சிவன் யார் தெரியுமா ஆதி சிவன் யார் தெரியுமா ஆதி ஆகமா ரெண்டு ஏழில் போட்டிருக்கு தேவனாகிய கத்தர் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி அவன் நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதினார் அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று போட்டிருக்கு அந்த ஜீவ ஆத்மா அந்த ஜி என்ற வார்த்தை சமஸ்கிருத பாஷை பைபிள் மொழிபெயர்த்தவங்கெல்லாம் பிராமண ரட்சிக்கப்பட்ட பிராமணர்கள் தமிழில் மொழிபெயர்க்க ஹெல்ப் பண்ணாங்க அந்த மொழிபெயர்ப்பில் பெரும்பாலும் ஒரு சமஸ்கிருத பாஷை அதில் இருக்கிறதுனால ஜி என்ற வார்த்தை பயன்பெற்றிருக்கு சரியாக தமிழில் சொல்ல போனால் சி சிவன் சிவன் என்று அது ஒரு மாசமாக தேசத்தில் அந்த எஸ்தர் பொசோத்தில் உள்ள அந்த பொசோத்துல போட்டிருக்கு எட்டாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் அவசரத்தை படிங்க எஸ்தர் எட்டு ஒம்போதில் சீவான் மாதம்னு போட்டிருக்கு சீவான் அதுதான் அந்த அந்த துணை எழுத்து எடுத்துட்டீங்கன்னா சீவன் அந்த சீயை கொஞ்சம் சிவன் சிவன்னா ஜீவன் அந்த தான் ஜீவன் என்ற வார்த்தை தான் சிவன் என்று அறிவு இருக்கு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின்னா அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சிவன் சொல்கிறதுக்கு ஒரு உருவம் வந்ததாக ஒரு ஆள் வந்ததாக சரித்திர சான்று கிடையாது அது கற்பனை பி சமுந்தராஜம் பாடுறார் கற்பனை என்றாலும் கட்சியில் அது கற்பனை அதுவே கட்சியில் ஆக்கியிருக்கான் கற்பனை தான் அது நிஜ வடிவம் கிடையாது பைபிள் சரித்திரம் அது கற்பனை கிடையாது கற்பனை கிடையாது அப்போ அவன் வேறு மண்டலத்திலிருந்து வந்தானோ வேறு கிரகத்திலேருந்து வந்து புராணத்தை ஆரம்பித்தானான் இங்கேருந்து தான் ஏன் போயிருக்கு இங்கே இருந்தால் போயிருக்கு இதில் ஏன் ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடிச்சேன் அதே ஆக மூணாவது காலத்தில் பாம்பு அவனை சுற்றி இருக்கு கனி ஜீவ விருட்சத்தின் கனினால ஒரு பிரச்சனை அவனுக்கு ரெண்டு ஆம்பளை பையங்க பொம்பளை விழா எலும்புலேருந்து வர்றா ஆணாகி பெண்ணாகி நின்றா அடி சரி பாதி பெண்ணுக்கு தந்தானடி அவையார் பாடுறா திருமுடியாடல் புராணத்தில் மற்ற ஆதி ஆக ஒன்றாதி ஆறு இருபத்தி அவன் ஆணாகவும் பெண்ணாகவும் படைத்தார்னு போட்டிருக்கு பாதி ஆணு பாதி பெண்ணாக அங்கே சொல்லியிருக்கு இவன் பாதி இதில் விழா எலும்பு எடுத்து பெண்ணாக வர்றான் அங்கே தோல் உடைகளை குடிச்சாங்கன்னு இருக்குது தோல் உடை நீங்கள் பார்வதி சிவனுடைய அந்த கற்பனை க படத்தில் பார்த்தீங்கன்னா தோல் உடைய உடுத்திருப்பாங்க அந்த கனி கையில் இருக்கும் அந்த அந்த தானே சண்டையே வந்து முருகன் பழனிக்கு போனார்ன்றிருக்கு அந்த கனிதான் ஜீவ வருட்சத்தின் கனி பாம்பு சர்ப்பம் கழுத்தில் சுற்றி இருக்கும் பரமசிவன் கழுத்துலேருந்து பாம்பு கே கேட்டு சவிக்குமான்னு பாட்டு பாடுறான் இல்லையா அந்த பாம்பு தான் சர்ப்பம் சாத்தான் அந்த காயின் முத மகன் கணபதி ஆபேல் ஆர்மவம் சபிக்கப்பட்டு தோட்டத்தை விட்டு துரத்துனாங்க பயம் வந்துச்சு அவங்க நிர்வாணம் ஆயிட்டாங்க அதான் தாண்டவம் விரட்டப்பட்டது தான் தாண்டவம் கோபத்தோடு போய் தாண்டவமானா நிர்வாணத்தோட ருத்ர தாண்டவம்னு சொல்கிறது அப்படி மறுவி வந்தது தான் சிவ தா தாண்டவம்னு அப்படி அப்படியே கண்ணு மூக்கு வச்சு அப்படியே செட்டப் பண்ணி நிறையா முகத்தி நாடுவீங்களே அதெல்லாம் நம்ம இது பண்ணியா தான் காரண கருப்பொருள் அதுதான் ஜாதிகள் முழுவதும் அவங்க வேலையால் பிரிஞ்சது மொழிகள் முழுவதும் ஆதியாக பதினொன்னில் தாறுமாறாக்கப்பட்டது ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாய் ஆதியாக மூணு இருபதுல ஏவாலை பற்றி சொல்லியிருக்கு அதான் பார் வதின்னு சொல்கிறது பார்னால் உலகம் வதி அந்த உலகத்துக்கு தாயின்னு அர்த்தம் அதான் ஆதி தாய் ஆதி பராசத்தின்னு சொல்கிறது நான் இந்துலேருந்து ரசிக்கப்பட்டதுனால இந்த உண்மையை நான் புரியுது அறிகிறேன் முருகேன்னா அழகேன்னு அர்த்தம் சிவன்னா அன்புன்னு அர்த்தம் அன்பு சிவமும் இரண்டன்பார் அறிவில்லார் சிவ வாக்கியத்தில் போட்டிருக்கு அன்பின் குமார் உடைய ராஜ்யம்னு சொல்லி தமிழில் மொழிபெயர்த்துருக்கான் அதிகமாக சொல்கிறதுக்கு டைம் இல்லை ஆகவே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எவன் என்னென்ன சொல்லட்டும் பொருள் ஒன்று தான் ஆதியிலே வார்த்தை இருந்தது ஆதி யோகான் ஒன்று ஒன்றில் தொடங்குது அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதட்டே உலகன்னு குரல் தொடங்குது ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தையா நமகான்னு சமஸ்கிருதத்தில் ஓதுறான் ஓம்னா ஆதி வார்த்தை கன்னி சுத்தையா நமகான்னா கண்ணியின் வயிற்றில் சுத்தமாக பிறந்த வேணும்னு அந்த அர்த்தம் தமிழில் மொழிபெயர்த்தா கன்னியின் வயிற்றில் யார் சுத்தமாக பிறந்தது இதோ ஒரு கன்னி கர்ப்புதாய் குமாரனை பொறுவால் அவருக்கு இம்மானு என்று பெயரிடுவார்கள் அந்த இம்மானு வேலைன்னா தேவன் நம்மோடு இருக்கார்னு அர்த்தம் அதான் வேலாயுதம்னு சொல்கிறான் அந்த இம்மானு வேலை தான் வேலாயுதம் அப்படின்னு சொல்கிறான் எல்லாத்துக்குமே பொருள் பொருள் அர்த்தமுள்ள இந்து மதம்னு கண்ணதாச சும்மா எழுதலை கடைசியில் அந்த அர்த்தத்துக்குரியவர் தான் முடிச்சிருக்காரு ஏசு காவியத்தில் கடைசி எழுதுனது ஏசு காவியம்தான் என்னும் எழுத்துமெல்லாம் இவர் தான் இவரை நம்புங்கன்னு முடிச்சுட்டான் இந்து துறவி இந்து மார்க்கத்திலேயே சிறந்தவர் விவேகானந்தர் து வீரத்துறவி கடைசியில் அவர் ஆய்வு பண்ணி ஏசு கிறிஸ்து தான் உண்மையுள்ள ரச்சகர் இவர் தான் உலகத்தினுடைய தெய்வம் இவரை தவிர வேறு யாரும் கிடையாது இறதத்திலிருந்து ரத்தத்தை பிழிஞ்சு அவருக்கு நான் காணிக்கையாக கொடுக்குறேன் எல்லா தெருக்களையும் கிராமங்களையும் இயேசுவை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னார் இந்து மக்களே கிறிஸ்தவ கைகூலி விவேகானந்தர்னு சொல்கிற அளவில் அவர் இயேசுவத்தி ஞானதேவன் சுடரில் எழுதியிருக்கிறார் சும்மா இல்லை பெரிய பெரிய ஞானிகளுக்கு கல்வி அறிவாளிகளுக்கெல்லாம் தெரியும் இயேசு கிறிஸ்து யாருன்னு அதனால் எல்லா மதங்களும் ரிக்கு மே அஜர் சாம அதர்வனம் என்ற நான்கு பூர்வீக வேதங்களில் ரிக்கு வேதத்தில் ஆட்டை போல பிரஜாபதி பலியானார் அப்படின்னு போட்டிருக்கு ஏசையா ஐம்பத்தி மூணு அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் பலியாக ஒருவர் அடிக்கப்பட்டு ரச்சகரா ஆடை போல ஆனார்னு போட்டிருக்கு இஸ்லாமிய இதில் குர்பானின்னு சொல்லி ஆடை இது பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாட்டில் சக்தி வெட்டிக்கிட்டு இருக்கான் பஸ்கா ஆட்டுக்குட்டின்னு சொல்லி ச யூதர்கள் அந்த விழா கொண்டாடினாங்க எல்லாத்துக்கும் பொருள் என்ன ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அங்கே பலியாக போகுதுன்னு அர்த்தம் தோல் உடை ஆதாம் ஏவாளுக்கு எப்படி வந்துச்சு ஒரு மிருகம் அடிக்கப்பட்டதுனால தானே வெளிப்படத்தில் பதிமூணு எட்டுல உலகத்தோட்டம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு போட்டிருக்காங்க அப்பயே அந்த ஆட்டுக்குட்டி தான் சிவன் பக்கத்தில் ஒரு மாடு மாதிரி நிற்கும் காலை அந்த தோல் தான் அது ஆடு ஆடு மாடு ஒன்று தான் அது அப்படியே மருவி எழுதியிருக்கான் ஆச்சரியமாக இருக்குல்ல உங்களுக்கு பொருள் உண்மை அதுதான் எஸ்திர பொருத்தம் இந்துன்னு சொல்றது இந்து தேசம் இந்தியர்கள் நம்ம எல்லாம் இந்துன்னு சொல்கிறது மதம் இல்லை அவங்க ஆர்எஸ்எஸ் தலைவர்களே சொல்கிறாங்க இந்து இந்துன்னு சொல்கிறது மதம் கிடையாது நாங்களாக சொல்லிக்கிறோம் சொல்லி அது அப்படி ஆக்கிட்டான் இந்துஸ்தான் இந்துக்கள் முழுவதும் இந்துஸ்தான்னு இப்போ முஸ்லீம் எங்கள்லாம் பாகிஸ்தான்னு பிரிஞ்சிருச்சு பிரிட்டிஷ்காரே அப்படி பிரித்து வச்சுட்டான் ஆகவே அதுக்கு முன்னாடியே இந்து தேசம்னு சொல்லி நம்ம இந்தியாவை பற்றி போட்டிருக்கு வெள்ளைக்காரன் அதை கண்டுபிடிச்சி இந்து தேசம் விடான்னு சிந்து நதியை இந்து நதின்னு சொன்னால் இந்து அதில் உள்ளவன் இந்துக்கள்னு சொன்னால் வசன அடிப்படையில் அவன் சொன்னான் பழைய ஏற்பாட்டிலே அது போட்டிருக்கு ஆகவே ஒன்று கொன்று தூரமானவர்களாலோ ஒன்று கொன்று அந்நீர்களோ நம்ம யாரும் நினைக்காதீங்க அத்தனை பட்டணத்தில் உள்ள புறஜாதிகளுக்கு பவுல் ஊழியம் போது அப்போது சொல்ல பதினேழாம் அதிகாரத்தில் இருபத்தெட்டில் நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல அவருக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் அசைகிறோம் உங்கள் புலவர்களோடு இவரை பற்றி எழுதியிருக்காங்க அறியாமல் வந்து ஆராதிக்கிற அவரையே தான் நான் சொல்ல வந்திருக்கேன் அறியப்படாதேவனும் ஒரு பலிபடம் வச்சு கும்பிட்டு கொடுக்கீங்க அந்த தெய்வத்தை தான் நான் சொல்ல வந்திருக்கேன் அறியாமையுள்ள காலத்தில் அவர் யாரையும் கண்டுக்கிறாமல் இருந்தார் அதில் ஆறாம் வசனத்தில் ஒரே ரத்தத்தில் எல்லாரையும் தோன்ற பண்ணியிருக்காரு நம்மில் ஒருவருக்கு தூரமானவர் அல்ல அவர் அந்த மாதிரி இருக்கும்போது அவர் கையில் க கட்டு கோயில்கள் எல்லாம் இருக்க மாட்டார் எல்லாம் கொல்ல மாட்டார் அதெல்லாம் அறியாமையுள்ள காலங்களை காணாதவரை போல் இருந்தார் இன்றைக்கி மனதுரமணம்னு எல்லாேருக்கும் கட்டல் எழுதுறாருன்னு ஒப்பதில் முடிக்கிறான் புறஜாதிகளுக்கு அதெல்லாம் பழைய பாட பற்றி மோசே ஆர்வனை பற்றி எங்கேயும் சொல்லலை அங்கே அதில் இல்லை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை புறஜாதிகளுக்கு சத்தியத்தை தான் சொல்கிறான் ஆகவே எந்த பொருளும் எவெம்ப எடுத்து எந்த இதுன்னு சொன்னாலும் கூட நியாயம் இருக்கான்னு தான் பார்க்கணுமே தவிர ஒரு மத அடிப்படையில் நீயும் ஒரு மதம் வெறியனா இருக்கக்கூடாது மதத்தை சாபிக்க இயேசு வரலை முத முத மனம் திரும்புங்க பரலோராட்சி சமயத்து இருக்குன்னு தான் சொன்னார் தவிர மதம் மாறுங்கன்னு சொல்லலை மற்ற நாலு பதினேழு இல்லை மனம் துரும்புங்கன்னு மதம் மாறுங்கன்னு சொல்லலை மனம் துரும்புங்க அதனால் யானைக்கு தான் மதம் பிடிக்கும் ஒருத்தன் கோயிலில் கட்டியிருந்த யானையை சங்கிலியை உடைச்சிட்டு போயிடுச்சான் யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு உடைச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்லி பூசாரியை சொல்லியிருக்காங்க அதில் ஒருவர் சொன்னாரான் விளக்கம் யார் அந்த ஒருவர்னால் கலைஞர் கருணாநிதி என்ன விளக்கம் கொடுத்தாருன்னா மதம் படிக்கலை பிடிச்சிருந்தால் அது இருக்கும் மதம் பிடிக்காதனால தான் மதத்தை மதத்தை பிடிக்காதனால மதம் அதுக்கு பிடிக்காதனால சங்கிலி உடைச்சிருச்சு ஓடிடுச்சு விளக்கம் கொடுத்தாதான் தான் கலைஞர் டாக்டர்ன்னு சொல்கிறோம் அது மாதிரி மதம் வந்து ஒரு பைத்தியம் மன நோயாளி அந்த மதத்தில் அவன் ஒருத்தன் இருக்கான்னா நீ ஒரு மதவாதியாக மாறினா அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் அவன் இங்கே தானே அவன் சொல்கிறான் பிரசங்கிக்கிற நீ அதை மீறுறதுனால தானே அவன் செய்கிறான் ரோ ரெண்டாவது அதிகாரத்தில் விவச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற நீ விவச்சாரம் செல்ல செய்யலாமா கோயிலை கொள்ளடிக்கிற நீ விக்கிரங்களை அறுவருக்கிற நீ கோயில்களை கொள்ளை இடலாமா போட்டிருக்கிறதுல மற்றவனுக்கு பிரசங்க நீ உலகத்தானியே ப பிரசங்கிக்காமல் இருக்கலாமா களவு செய்யக்கூடாதுன்னு சொல்கிற நீ களவு செய்யலாமா பணாசைய வேண்டாம் உலகமே வேண்டாம் கத்தரை பின்பற்றுறான்னு சொல்லி கத்தரை சொல்லிக்கிட்டு இருந்தா இவன் சொல்கிறான் நீ ஆயிரம் ரூபா கொடுத்தா உனக்கு பத்தாயிரம் ரூபா கொடுப்பார் இவன் சொல்கிறது பாதிக்கு பாதி டீல் பண்ணுங்கள் அவருக்கு உங்களுக்கு சீப்பாக வைங்க பார்ட்னராக வச்சு தொழில் நடத்துங்க பாதிக்கு பாதி நீங்கள் அவருக்கு கொடுத்துருங்க அவருக்குன்னா இவனுக்கு கேட்குறான் மறைமுகமாக எனக்கு கொடுறான்னு அர்த்தம் கடவுளுடைய பேரை சொல்லி சம்பாதிக்கிற சாமியார்களுக்கும் உனக்கு என்னடா வித்தியாசம் இவன் சொல்லாதனால அவன் சொல்கிறான் நாம் சொல்லணும் அதை நியாயமாக சொல்லலை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கான் இவனும் நல்லவனாக இருந்தா தானே இந்துன்னு சொன்னாலே மூக்கில் வச்சு குத்துறான்னு சொல்கிறான் ஒருத்தன் ஒரு பிசப்பு எவனும் கண்டிக்கல அதான் அவன் கண்டிக்கிறான் அவன் கண்டிக்கிறான் இந்துன்னா மூக்கில் குத்துனா அப்போ நீ இந்தியா தேசத்தில் இருக்கிறதுனால நீ இந்து தானே இந்துக்கள் இந்து தேசம் ஓட்டுக்கில் வசனம் இந்தியான்னு தமிழில் மொ இங்கிலீஷில் மொழிபெர்த்துருக்காங்கல்ல அந்த வகையில் நீ இண்டி இந்தியன் தானே இண்டியன்னு தானே வெளிநாட்டில் போய் சொல்கிற இந்து தானே தமிழில் அடுத்தபடி உன்னைய மூக்கில் குத்துறதா எவனாவது சொன்னானாத அதை அவன் சொல்கிறான் ஏன் இப்படி சொல்கிறீங்களான்னு அவன் சொல்கிறான் நீ என்ன செய்ய நீ எவனும் கிருத்தவன் முழுவதும் கிறித்தவ முறையில் நடக்கலையே அவர் வழியில் நடத்தலையே ஒருத்தன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்றுறான்னு சொல்கிறாரு யோவான் பன்னெண்டு இருபத்தி ஆறில் அதெல்லாம் கட் பண்ணிட்டு ஊழிஞ்சா கனம் பண்ணுவார் மாத்திட்டான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாத்திக்கிட்டு இருக்கிறதுனால தானே மதவாதிகளை எதுக்குறீங்க பிறரை எதுக்கு இந்த உலகத்தில் எதிரி சாத்தான தவிர மனுஷன் கிடையாது தெரிஞ்சுக்க மனசு